ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரூஹி ஃப்ரம் வைப்ஸ் ஆஃப் ரூஹி ஷாஜி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ குழந்தைங்களை ப்ரிகேஜி அண்ட் நர்சரிக்காக ஸ்கூலுக்கு அனுப்பாமலே அந்த எல்லா விஷயங்களையும் எப்படி வீட்டிலேயே வச்சு கற்றுக் கொடுத்து அவங்கள எல்கேஜிக்காக டியூன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது முடியுமா அப்படின்னு பேரண்ட்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா லாக்டவுன் பீரியடில் நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களை அவங்களே வீட்டிலேயே வச்சு எல்கேஜிக்காக ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரிகேஜி நர்சரி எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக கொண்டு வந்து எல்கேஜியில் போட்டிருக்காங்க. அட்மிஷன் கூட நானே அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். இதுக்காக நீங்கள் பெருசாக எதுவும் செலவு பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சோண்டு பணத்தையும் அதிகமான நேரத்தை மட்டும்தான் குழந்தைங்களோட செலவு பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் ஒரு சில புக்ஸ் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். அந்த புக்கை நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்கு வீட்லேயே வச்சு ட்ரைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ப்ரிகேஜியும் நர்சரியும் இல்லாமல் ஒரு குவாலிஃபைடான குழந்தையாக கொண்டு போயிட்டு உங்களால் உங்கள் குழந்தையை எல்கேஜியில் உட்கார வைக்க முடியும். குழந்தைங்களோட ஏஜ் டியூரேஷன் நர்சரிக்கு 0 to 2, ப்ரிகேஜிக்கு 2-3 இருக்கணும். எல்கேஜிக்கு கண்டிப்பாக 3.5 கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் அந்த குழந்தை எல்கேஜிக்கு குவாலிஃபைடு. ஸோ நர்சரி 0 to 2 அப்படின்னு சொல்லியிருக்கிறது எதுக்குன்னா நர்சரிக்கு கரெக்டான ஏஜ் கிடையாது. நீங்கள் 1.5 கொண்டு போய் போடலாம், 2 கொண்டு போய் போடலாம். ஆனால் ப்ரிகேஜிக்கு ஸ்கூலில் கொண்டு போய் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக 2.5 இருக்கணும் அப்படின்னு எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே அதை நாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் எப்போ உங்கள் குழந்தைக்கு ட்ரைனிங் செஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா செகண்ட் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க 1 தான் பேச ஆரம்பிப்பாங்க. 1 2 வரைக்கும் நீங்கள் பேரண்ட்ஸ் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க உங்களை கவனிப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்தையுமே ஐடென்டிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 வரைக்கும் ஓரளவுக்கு ஐடென்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குழந்தையால் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும். சிலபஸ் அப்படின்னு பெருசாக ப்ரிகேஜி அண்ட் நர்சரிக்கு பர்டிகுலராக இதுதான் அப்படின்னு கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களையும் அதுக்குண்டான ஐடென்டிஃபிகேஷனை மட்டும்தான் கற்றுக் கொடுக்க போகிறோம். ஐடென்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் கற்றுக் கொடுக்கணும், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு 1 by 1 பார்த்துடலாம். ஆல்ஃபபெட்ஸில் A to Z கேபிட்டல்ஸ் மட்டும் கற்றுக் கொடுத்தீங்கன்னா போதும். பட் நல்லா ஐடென்டிஃபிகேஷன் குழந்தைக்கு இருக்கணும். நம்பர்ஸ்லேயும் அதே மாதிரி 1 to 20 வரைக்கும் கற்றுக் கொடுங்க நல்ல ஐடென்டிஃபிகேஷனோட. கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸில் பேசிக்கான கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் மட்டும் கற்றுக் கொடுங்க. ரொம்ப டீப்பாக போய் குழந்தைய கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். வெஹிக்கிள்ஸில் குழந்தை என்னென்ன வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வெளியே விளையாடும் போது பார்க்குதோ அந்த வெஹிக்கிள்ஸ் நேம்ஸ் கற்றுக் கொடுங்க. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுமே ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஜென்ரலான அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை மட்டும் கற்றுக் கொடுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி ஜென்ரலான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அவன் விரும்பி சாப்பிட்றது அவனுக்கு பிடிச்சது அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் கற்றுக் கொடுங்க. பார்ட்ஸ் ஆஃப் த பாடினா பேசிக்கான பார்ட்ஸ் மட்டும் கற்றுக் கொடுங்க. ரொம்ப டீப்பாக நீ எல்போ அந்த மாதிரிலாம் போகாமல் ஜென்ரலானது மட்டும் கற்றுக் கொடுங்க. தமிழில் உயிர் எழுத்துக்கள் A to Ä வரைக்கும் கிளியரான ஐடென்டிஃபிகேஷன் குழந்தைக்கு இருக்கணும். இவ்வளோ விஷயங்களும் நம்ம ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணும்னா கண்டிப்பாக கையில் குவாலிட்டியான ஒரு நல்ல புக் இருக்கணும். ஸோ நான் நிறையா சர்ச் பண்ணி பார்த்ததில்ல அமேசானில் இருக்கிற இந்த பிக்சர் புக் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான். இதில் டோட்டலாக 12 இருக்குது. நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே அந்த புக்ஸில் இருக்குது. எக்ஸஸாக அவங்களுக்கு ஃப்ளவர்ஸ் அண்ட் குட் ஹேபிட்ஸும் இருக்குது. உங்கள் குழந்தை ரொம்ப கிளவராக இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களையுமே கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு புக்லேயுமே 4 to 5 தான் இருக்கும். அதிகமாகலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான் இருக்குது. பேசிக்கான ஜென்ரலான ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து நீங்கள் முக்கியமாக கற்றுத்தர வேண்டியது ரைம்ஸ். ரைம்ஸ் ஜென்ரலாக குழந்தைங்க மொபைலில் பார்த்து டிவியை பார்த்தே கற்றுப்பாங்க. ஆனால் முக்கியமான ரைம்ஸ் என்னென்னலாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு போர்ட் புக் ரெஃபர் பண்ணுறேன். அந்த புக்கு வாங்கிக்கோங்க. அந்த புக்கில் இருக்கிற ரைம்ஸ் மட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா எல்கேஜி அட்மிஷனில் கண்டிப்பாக 1 or 2 ரைம்ஸ் குழந்தைகிட்ட கேட்பாங்க. இந்த போர்ட் புக் ஜஸ்ட் 89 தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கற்றுத்தர வேண்டியது டேஸ் ஆஃப் த வீக் அண்ட் மந்த்ஸ் ஆஃப் த இயர் தான். இதுவுமே ரொம்ப முக்கியம். இதுவும் சைட் பை சைடாக கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைக்கு ஸ்கிரிப்ளிங் அண்ட் கலரிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ளிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு சார்ட் கொடுத்து நல்லா கிறுக்க சொல்லுங்கள். கொஞ்சம் கூட கேப் விடாமல். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு கலரிங். கலரிங்க்கு நிறைய 10 rupees, 20 rupees புக்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுத்து கலரிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ஜம்போ கிரையான்ஸ் வாங்கிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன் அண்ட் கிராஸ் மோட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த ஸ்கிரிப்ளிங் அண்ட் கலரிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷால்லா ரொம்ப சீக்கிரமாகவே இதை பற்றியான ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து நீங்கள் குழந்தைக்கு அதிகமான ஸ்டோரிஸ் சொல்லணும். இங்கிலீஷில் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தமிழ்லையும் சொல்லலாம்.
அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா மாரல் ஸ்டோரிஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் பாசிட்டிவ் திங்ஸும் இருக்கும் நெகட்டிவ் திங்ஸும் இருக்கும். நாம் குழந்தைக்கு நெகட்டிவ் திங்ஸ் சொல்லாமல் பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும் சொல்லி கற்றுக் கொடுத்தோன்னா அந்த ஸ்டோரி நல்ல மைண்டில் குழந்தைக்கு உட்காரும். ஒரு சில ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் வீட்லேயே 3.5 வயசுக்குள்ளே ட்ரெயின் பண்ணிட்டு தான் எல்கேஜிக்கு அனுப்பணும். அதில் முக்கியமானது ஈட்டிங் ஹேபிட்ஸ், அவனே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஸ்பூன் ஃபீடிங்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், கையால் அள்ளி சாப்பிட்றதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது குழந்தைங்க 1 டாய்லெட் போகிறாங்களா 2 டாய்லெட் போகிறாங்களான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது கிளியராக கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு சில வேலைகளை அவங்க ஓனாக பண்ணுற அளவுக்கு ட்ரெயின் பண்ணணும். அதில் முக்கியமானது லன்ச் டைமில் சாப்பிடும்போது சிந்தாமல் சாப்பிட்றது எப்படி, அதே மாதிரி லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லஞ்ச் பாக்ஸையும் வாட்டர் பாட்டிலையும் எப்படி பேக்கில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அடுத்து அவங்க ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா புக்ஸ் எல்லாம் எப்படி கிளிக்காமல் பேக்கில் வச்சுக்கணும், இது தன்னுடைய புக்ஸு தன்னுடைய பென்சில் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இந்த எல்லா விஷயத்தையுமே அவன் ப்ரிகேஜிலையும் நர்சரிலையும் கற்றுட்டு ரொம்ப கிளவராக இருப்பாங்க. அந்த எல்லா கிளவர்னஸையும் நீங்கள் வீட்லேயே குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் ப்ரிகேஜி நர்சரிக்கு உண்டான ட்ரைனிங்க்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நான் கிளியராக சொல்லிட்டேன். பட் இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம எப்படி கற்றுக் கொடுக்கலாம், எந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் குழந்தை ஐடென்டிஃபிகேஷன் நல்லா இருக்கும், குழந்தை மறக்காமல் இருக்கும் அப்படின்னு நான் என்னோடய அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக நீங்கள் என்ன சியரப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சைல்ட் க்ரோத் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நான் உங்களுக்காக மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு சூப்பரான வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ரூஹி. பை பை, டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.